அனைவருக்கும் வணக்கம். நான் அன்னை தமிழ் சித்தா கிளினிக்ல இருந்து டாக்டர் கலைவனன். இப்ப வந்து வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. வெயிலோட தாக்கமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து வெளியில அதிகமா சுத்துறத வந்து குறைச்சிக்கணும். இன்ஃபேக்ட் நம்ம வெளியில அதிகமா சுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா வந்து இந்த வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்ம கம்மியாகலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நொங்கு. நொங்கு அப்படின்னு பேர் சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும், கிராமத்தில் கிடைக்கும், பனைமரத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நொங்குக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால் வந்து இது ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, நம்ம நொங்கோட அந்த தோல்லாம் உரிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஐஸ் கியூப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட நொங்குக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது வந்து பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த நம்ம வீடியோவில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்போடைய உஷ்ணத்தை வந்து குறைக்கும். நம்ம உடம்பு பார்த்தோம்னா இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படி ஹீட்டாக இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளோட டைஜஷன் கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி வந்து நமக்கு மயக்கம் அதிகமாக வரும், சோர்வு அதிகமாக வரும், தண்ணி தாகம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு நொங்கு ரெண்டு இல்லைனா மூணு பீஸ் ஆஃப் நொங்கு எடுத்துக்கும் போது என்னாகும்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இந்த தண்ணி தாகம் எடுக்கிறதா இருக்கலாம், நம்ம உடம்போட ஹீட்டு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் காமனான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நொங்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உடம்போட வெயிட் வந்து அதிகமாகாமல் இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நொங்கில் வந்து பார்த்தா வாட்டர் கண்டென்ட் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது. அப்படி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்போது என்னாகும்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிகமாக பசியை தூண்டாது, நம்ம வந்து அதிகமாக வேறு எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து எடுத்துக்கவும் மாட்டோம். அதே மாதிரி இந்த நொங்கில் வந்து கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நம்ம உடம்பை வந்து நம்ம எப்படி இருக்கமோ அதே மாதிரியே வச்சுக்கும். கொழுப்பு எதுவும் இல்லாததுனால உடம்பு வந்து ஏற்றவும் செய்யாது. அதே மாதிரி நொங்கில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்படி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும்போது என்னாகும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நொங்கில் வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து பிரெஸ்ட் கேன்சர் வராமல் தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா நொங்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைஜஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அந்த டைமில் நம்ம நொங்கு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா நொங்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் போய் அதோட ஆக்ஷன் இருக்கும்போது பார்த்தோம்னா டைஜஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம வெளியில் போயிட்டு வரோம், உடம்பு வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கும். டீஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு என்னென்னா நம்ம உடம்பு ரொம்ப வேர்த்து போய் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா நொங்கு எடுத்துக்கும் போது என்னாகும்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நீர் சத்தை வந்து மேனேஜ் பண்ணும், கரெக்டான ஒரு லெவலில் மேனேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நொங்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் போகும்போது ஹைவேலையோ எங்கேயாச்சோ நொங்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாங்கி எடுத்துக்கிற முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் ஆச்சோ நொங்கு எடுத்துக்கிற அளவுக்கு பாருங்கள். இந்த கோடை வெயிலிருந்து நம்மளோட உடம்பை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். நன்றி.